दक्षिणामूर्तिसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् पूज्यम् आमृतरोर्मूले सुकासीनं जगद्गुरुं ज्ञानानन्दगिरिं वन्दे सद्गुरुं ज्ञानभास्करम् उलहलामुणर्दु ओदर्कर्यवन् நிலவுலாவிய நேம்மலிவேணியின் அலகில் ஜோதியனம் பலத்தாடுவான் மலச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் புழியர்கோன் வெப்பொழித்த புகலியர்கோன் கழல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி வாழி திருநாவலூர்வன் தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரார் திருத்தாள் போற்றி போற்றி நம பார்வதி பதையே ஹர மகாதேவ சத்குருநாத் மகாராஜுக்கு ஜெய் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம் அறிவாழ் தாய நாயனார் அப்படின்னு சிவபெருமானிடமே தாயன்பு காட்டின அந்த அன்பருடைய சரித்திரம் பார்த்தோம் சுவாமிக்கு வேலைக்கு சரியாக நிவேதனம் கிடைக்கணுமேங்கிறதுக்காக எந்த சிரமத்தையும் பொருட்படுத்தாத அந்த பக்தருடைய சரித்திரம் கணமங்கலங்கிற ஊரில் தண்டலை நீழ்நறி அப்படிங்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கிற கிராமந்தான் அவருடைய பூமி அங்கேருந்து இந்த நீழ்நறிநாதர்னு சொல்லக்கூடிய ஸ்திரபுத்திநாதர் கோவிலுக்கு கைங்கறி மன்னிண்டிருந்தார்னு பார்த்தோம் அந்த கைங்கரியத்தோட விளைவாக சுவாமி அவருடைய அமுதை மட்டும் ஏற்றுக்கொள்ளலே அவருடைய கீரையும் மாவடையும் மட்டும் ஏற்றுக்கொள்ளல அவளையும் ஏற்றுண்டார் அவரையும் அவர் மனைவியும் சுவாமி ஏற்றுண்டாருங்கிறத நாம் பார்த்தோம் இந்த இன்னமுது கொடுத்த நாயனார் சரித்திரத்துக்கு பிறகு இசையமுதம் கொடுத்த ஆனாய நாயனாருடைய சரித்திரம் வருது தண்டனை நீழ்நெறியில் இருக்கக்கூடிய ஸ்திர புத்திநாதருடைய திருநாமத்தில் ஸ்திர புத்தின்னு இருக்கு இல்லையா அதான் நிலைத்த அன்பு பகவானிடத்தில் அவர்தான் எல்லாம்ங்கிற ஒரு தெளிவு அதை பற்றி சிவானந்த அகரியில் ஜெகத்குரு ஆதிசங்கர் பகவத் பாதால் ஒரு அழகான ஸ்லோகம் சொல்றார் எது ஸ்திர புத்தி அப்படின்னு நம்ம பேசுறது சொல்ல மாட்டோம் என்னப்பா ஸ்திர புத்தி இல்லையா அவனுக்கு அப்படின்னு சொல்ல மாட்டோமா எது ஸ்திர புத்தின்னு சொல்றார் புத்தி ஸ்திரி துமிஸ்வர பாத பத்ம பகவானுடைய திருவடிகளில் நிலைத்த மனது புத்தி ஸ்திரா பாத பத்ம சக்தா அதில் ஒரு ஆசக்தி அதில் ஒரு அன்பு ஒரு பிரேமை எப்படி இருக்கணும் எது மாதிரி இருக்கணும் வதுர் விரகிணி வசதா ஸ்மரந்தி தன்னுடைய உயிருக்கு உயிரான கணவனை பிராணநாதனை சந்தர்ப சந்தர்ப்பத்தினாலும் பெரிய நேரிட்ட சூழ்நிலையில் அந்த மனைவியானவள் கணவனுடைய நினைவிலேயே எப்படி திளைச்சிருப்பாளோ சதா ஸ்மரந்தி இது சாப்பிடும்போதும் ஆகா அவருக்கு இது ரொம்ப பிடிக்குமே அப்படின்னு நினைப்பா ஒரு இனிமையான காட்சியை பார்த்தா பக்கத்தில் அவர் இருந்து ரெண்டு பேர் ரசித்தா அப்படி இருக்கும்னு நினைப்பாள் அவரோட வஸ்திரத்தை பார்த்தா அவரோட நினைவு வரும் இல்லையா இப்போல்லாம் தொடர்பு வசதி வந்து கொடுத்தோ வெளியூரில் வெளிநாட்டில் வீட்டுக்காரர் இருந்தால் கூட இங்கேருந்து வீடியோ கால் போட்டு பார்த்து அந்த காலத்தில் மனக்கண்ணால் தானே பார்க்கணும் அப்போ அந்த சிந்தனையிலேயே அந்த பத்னியானவள் பதிவூர்த்தி ஆனவள் எப்படி இருப்பாளோ அது மாதிரி பரமேஸ்வரா உன்னுடைய திருவடிகளையே நினைத்து கொண்டு கணவனை பிரிஞ்ச ஒரு பெண்ணுடைய நிலையில் எப்பவும் உன்னுடைய நினைவே எனக்கு இருக்கணும்ப்பா சத்பாவனா ஸ்மரண தர்சன கீர்த்தனாதி உங்களுடைய அன்பு பேர் உணர்வுலையே தொழைச்சிருக்கணும் உங்களை பார்க்கணுங்கிற ஒரு தாபமே இருந்துட்டுருக்கணும் இருக்கணும் உங்களுடைய பெருமைகளையே பாடிக்கொண்டிருக்கணும் சம்மோகி தேவ சிவமந்திர ஜப நேவி தெய்வீக மோகத்தில் உலக விஷயங்களில் மக்களுக்கு எப்படி ஒரு ஈர்ப்பு இருக்கோ அப்படி ஒரு ஈர்ப்பு உங்கள்கிட்ட எனக்கு இருக்கணும் உங்களுடைய மோகத்தில் நான் இருக்கணும் உங்களுடைய சிவ மந்திரத்தை ஜபம் பண்ணிக்கொண்டே இருக்கணும் அப்படின்னு பரமேஸ்வரனை வேண்டிக்கிறார் அதுதான் ஸ்திர புத்திங்கிறார் அந்த ஸ்திர புத்தி சிவனுடைய ஆளுக்கு எல்லாருக்கும் இருக்கிறத சரித்திரத்தில் பார்க்குறோம் அப்படி மந்திர ஜபம் சிவ மந்திர ஜபம் எப்போ பார்த்தாலும் பகவானுடைய திருநாமத்தையே கீர்த்தனம் பண்ணக்கூடிய இசைக்கக்கூடியது அவரோட ஸ்மரணையிலேயே இருக்கக்கூடியது அப்படிங்கிற நிலையிலே ஆனாயனார் சரித்திரமும் அந்த அத்தத்தை நமக்கு காட்டக்கூடியதாக இருக்குது அவருடைய லீல நடந்த ஸ்தலம் லால்குடி பக்கத்தில் திருமங்கலங்கிற ஸ்தலம் சாமவேதீஸ்வரர்னு அங்கே இருக்கக்கூடிய சுவாமி ஜமீனி மகரிஷிக்கு அனுகிரகம் பண்ணி அவருக்கு சாம வேதத்தை சாகைகளாக பிரிக்கிறதுக்கு அனுகிரகம் பண்ணினார்னு ஸ்தல புராணம் ஜெய்மினி மகரிஷியுடைய ஒரு விக்கிரமும் கோவிலில் காணப்படுறது அந்த கோவில் இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னா பரசுராமருக்கு மாத்ரு ஹத்தி தோஷம் போனதாம் அந்த ஊர் தாயாரை கொலை பண்ணிட்டாளா அப்படின்னா பரசுராமர் சரித்திரம் அதுக்கு பதில் சொல்றது ஒரு ஒரு நாளும் தன்னுடைய கணவரான ஜமதக்னி முனிவருக்கு அனுஷ்டானத்துக்கு போனுங்கிற ஜலத்தை போய் நதியிலேருந்து எடுத்துன்னு வருவா அவரோட தர்மபத்னி ரேணுகாதேவி மகாபதிவிர்த்த அவள் அங்கே போய் ஜலம் கொண்டு வரத்துக்கு பானை இலங்கை கொண்டு போக மாட்டாள் ஆற்று மணலையே அப்படி பிடிச்சான அது பானை ஆயிடும் அதில் ஜலம் எடுத்துகிட்டு வருவாள் அவளுடைய பாத்தி தப்ப பலம் அது அன்னைக்கு எடுக்கும் பொழுது அந்த ஜலத்தில் ஆகாசத்தில் போற ஒரு கந்தர்வனோட நிழல் தெரியுது அவனோட குரல் தான் முதல்ல கேட்டுது இனிமையான குரல் ஆனால் ஏதோ அந்நிய புருஷன் நம்ம நிமிர்ந்து பார்க்கப்படாது அப்படின்னு பார்க்கலை ஆனால் அந்த உருவம் ஜலத்தில் தெரிகிறத பார்த்த உடனே ஒரு க்ஷணம் ஆகா நூட்டா அவ்வளவுதான் பானை பிடிக்க வரலை ரொம்ப நேரம் தவிச்சு போறா என்ன பண்ணுறதுன்னே தெரியல வீட்டுக்காரர் கோச்சுப்பாரு தப்பு பண்ணிட்டோமேங்கிற உணர்வு இருக்கு அங்கிருந்து வெறுங்கையோடையே வரா தாமசம் ஆயிட்டே நினச்சின்னு இருக்கிறவர் இவ வந்த உடனேயே இவன் முகத்தில் இருக்கிற அந்த ஒரு பரிதவிப்பையும் கையில் ஜலம் இல்லாததையும் பார்த்து கண்ணை மூடிக்கிறார் நடந்தது தெரிஞ்சு போயிடுது கற்பு தவறுடுத்த எண்ணம் வந்த உடனேயே தன் பசங்களை கூப்பிட்டு அவளை கொன்னுடுங்கோன்னு சொல்கிறார் அம்மாவை கொள்ளணும்னு அப்பா சொன்னாங்க எந்த பையனாவது கேட்பானோ அந்த பசங்கள்லாம் மறுத்து பேச சாம்பலா போகும்படி சபிச்சுட்டார் ஒரு பிள்ளை மட்டும் மறுத்து பேசலை பேர் ராமன் சிவபெருமானை தபஸ் பண்ணி பரசுங்கிற கோடால் வாங்கினதுனால பரசுராமன் பேர் அவருக்கு அவர் மட்டும் மறுத்து பேசலை ஏன்னா பேசினா சகோதராலுக்கு நேர்ந்த கதி தான் அவருக்கு நேர்ந்துருக்கும் சரின்னார் தகப்பனார் சொன்னபடி விரட்டிண்டு போகிறார் தாயாரை தாயார் பிள்ளையே வந்து தன்னை கொல்ல வருவான்னு எதிர்பார்க்கறதுனால தப்பிச்சு பல இடத்துக்கு ஓடுறா கடைசியில் எளிய மக்கள் வாழக்கூடிய சேரிக்கு போய் அங்கே அடைக்கலம் கேட்டால் ஒரு தம்பதி அவளுக்கு அடைக்கலம் கொடுத்துட்டா பல வீடுகளை தேடினு வரும்போது கடைசியில் அந்த வீட்லேயும் தேடி கண்டுபிடிச்சுட்டார் தடுக்க போன அந்த தம்பதியும் வெட்டப்பட்டார்கள் தாயாரும் வெட்டப்பட்டார் அதுக்கப்புறம் அங்கேருந்து அப்பாட்டை வந்து நீங்கள் சொன்னபடி பண்ணிட்டேன்னு சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷம் உனக்கு என்ன வரம் வேணுமோ கேளுனேன் எங்கள் அம்மா எனக்கு திருப்பி வேணும் சகோதரர்களுக்குலாம் உயிர் வரணும்னு கேட்டேன் சரி இந்த அனுகிரகம் பண்ணினார் திருப்பி வந்து அப்பாவோட கமண்டர் ஜலத்தை எடுத்துன்னு வந்து அம்மாவுடைய முகத்தையும் அந்த வீட்டு பெண்மணியோட உடம்பையும் சேர்த்து வச்சு புரோஷனம் பண்ணினதுனாலே அம்மா மாறி போயிட்டாலாம் அப்போ அந்த அந்த முக்கம் இருக்குது இல்லையா தாயாரோட முகம் தானே அடையாளம் தெரியும் அதனால் அந்த முகத்தை வச்சு வழிபடுதுங்கிற பழக்கம் ஏற்பட்டு அவள் படை வீடு அம்மன் சொல்லக்கூடிய ரேணுகா தேவியாக இன்றைக்கும் வணங்கப்படுறா அம்மாவுக்கு உயிர் கொடுத்தாச்சுன்னா கூட சகோதரர்களுக்கு உயிர் கொடுத்தாச்சுன்னா கூட மாத்ருகத்தி தோஷம் அவருக்கு இருந்து தான் அந்த தோஷம் இங்கே தான் வந்து நிவர்த்தி ஆச்சுன்னு ஸ்தல புராணம் சொல்கிறது ஏனிப்படிகள் மாந்தர்களை சிவன் சார் சொல்கிறார் ஒரு சின்ன தவறாக இருந்தால் கூட அதுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கக்கூடியவராகவும் அந்த தண்டிக்கப்பட்ட ஜீவனுக்கு உயிர் கொடுக்கக்கூடியவராகவும் சாது நிலையில ஜமதக்னி ரிஷி இருந்தார்னு சொல்கிறார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சரித்திரத்தில் அகல்யாவுக்கு சாபம் கொடுத்த கௌதம ரிஷி அந்த பாபம் போகிறதுக்காக தபஸ் பண்ணினார் திருச்சூழியல்லு பார்த்தோம் நாம் அது மாதிரி மாத்ருகத்தி தோஷம் அந்த தோஷத்துக்கு இங்கே வந்து தபஸ் பண்ணினார் பரசுராமர் அப்படின்னு இந்த ஸ்தலபுராணம் சொல்கிறது அந்த கோவிலில் இருக்கக்கூடிய சுவாமிகிட்ட நிறைந்த பக்தி உடையவராக யாதவ வம்சத்தில் பிறந்தவர் இந்த ஆனாயன் ஆயினார் ஆண் சொன்னா பசு ஆண் அப்படின்னு சொன்னால் ரிஷபம் இந்த பசுவும் ரிஷபமும் அதோடைய கன்றுகளுமாக மிக பெரிய ஆனிறை செல்வம் அவர்கிட்ட இருந்து தான் ஒரு சாதாரண ஒரு நாலு பசு வச்சுருக்கிற கோஷால உள்ளவர் இல்லை எப்படி ஸ்ரீமத் பாகவதத்தில் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய தகப்பனாரான நந்தகோப மகாராஜா ஒம்பது லட்சம் பசுக்கள் வச்சிருந்தான்னு சொல்லுவா இல்லையா அது மாதிரி லட்சோப லட்சம் பசுக்கள் வச்சுக்கக்கூடிய பசு உடையவராக இருந்தார் அதெல்லாம் பராமரிக்கிறதுக்கு நிறைய கோவலர்கள்ங்கிற கோபர்கள் அவருக்கு கூட இருந்திருக்கா அப்படின்னு சரித்திரம் சொல்கிறது வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெறும் பசுக்கள்னு ஆண்டாள் சொல்கிறா இல்லையா இப்படி இந்த பசு செல்வம் நிரம்ப இருக்கிறதுனாலே சகல தேவதைகளும் கோமாதாக்குள்ளே இருக்கா இல்லையா கோமாதாவோட மகிமையே தெய்வத்தின் குரலை பெரிவா ரொம்ப சகித்து சொல்கிறா சிவன் சாரும் மேலிப்படைகள் மாந்தர்களில் ரொம்ப முக்கியமாக சொல்கிறார் ஒரு குழந்தை பறந்து தாயார்ட்ட பால் குடிக்கிற பருவம் தாண்ட மட்டுக்கும் அம்மா பாலை மட்டுமே உணவாக நம்பின்னு இருக்கு இல்லையா அந்த குழந்தை வெளியில் எந்த உணவும் கொடுக்க முடியாத ஊட்டச்சத்தை தாய்ப்பால் மட்டும்தான கொடுக்குங்கிறது விஜான ரீதியான உண்மை இல்லையா அந்த தாய்ப்பாலுடைய அந்த கட்டம் தாண்டின பிறகு பிராணன் போகிற மட்டுக்கும் ஒரு ஜீவனுக்கு ஒரு பால் கொடுக்கக்கூடிய தாயார் உண்டுனா அது கோமாதா அது ஆச்சரியம் என்னென்னா ஒரு மனுஷ சரீரத்துக்கு வேணுங்கிற முழுமையான புரதச்சத்துக்கள் அத்தனையும் இந்த தாய்ப்பால் எப்படி கொடுக்கறதோ அப்படி இந்த கோமாதாவோட பாலும் கொடுக்கறதுன்னு சொல்லப்பட்டதுனாலே அவ்வளவு பேருக்கும் தாயார் அவள் இல்லையா இது சாமானியமாக உள்ள விஷயம் தெய்வீகமாக உள்ள விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் சமஸ்த தேவதைகளும் அவளோட சரீரத்திலேயே இருக்கா பெரிய புராணத்தில் நிறைய இடங்களில் வேதத்தோட பெருமை சொல்லப்படுறது வேதியர்கள் பெருமை சொல்லப்படுறது வேள்விகளோட பெருமை சொல்லப்படுறது கோமாதாவோட பெருமை சொல்லப்படுறது ஏன்னா இதெல்லாம் இந்த தேசத்தில் ரொம்ப முக்கியமானதாக விளங்கிட்டு இருந்ததுங்கிறதுனால சேக்கிழார் திருப்பு திருப்ப சொல்கிறார் முதல்ல ஆரம்பத்தில் மனுநீதி சோழன் சரித்திரத்திலேயே நம்ம பார்த்தோம் கோமாதாவோட முக்கியத்துவத்தை இந்த சரித்திரத்திலையும் அது சொல்லப்படுறது அடுத்ததாக சண்டிகேஸ்வர நாயனார் சரித்திரத்திலையும் ரக்ஷணம் வரும் இந்த ரக்ஷணத்தை உலகத்தில் காட்டுறதுக்காகவே பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் பூமியில் அவதாரம் பண்ணினார் அப்படின்னு சொல்றார் எந்த விலங்குடைய பால் அதோடைய தோல் அதோடைய சாணம் அதோடைய மூத்திரம் அதோட சுவாசம் அதோட குழம்படி மண்ணு இவ்வளவும் பவித்திரமாக இருக்குமோ அதை சாதாரண ஒரு விலங்குன்னு சொல்லிவிட முடியுமா நாம இல்லையா அத்தனை முக்கியமானது பெரியவா சொல்கிறா கோஷம் ரக்ஷணம் ரொம்ப முக்கியம் வயசானாலும் தாயார் ஒத்தன் காப்பாற்றணுங்கிறது போல் பால் நின்று போனால் கூட மாட்டை காப்பாற்றணும் ஆனால் அதுக்கு அடிமாட்டுக்கு கொடுக்க மாட்டேன் நான் பத்திரமா பார்த்துப்பேங்கிற வார்த்தை மட்டும் பிரயோஜனம் இல்லை ஆகாரம் கொடுக்கணுமே அப்படிங்கிறா அதுக்கு அவரே வழியும் சொல்லித்தர்றார் எல்லார் வீடுகள்லேயும் யார் வீட்டில் கோ இருக்கோ அவாதான் பண்ணணும்னு இல்லை யார் வீட்டில் துண்டு நிலம் இருக்கோ அவள் எல்லாரும் கீரை கட்டாயம் பயிர் பண்ணணுங்கிறார் அருகம்புல் பயிர் பண்ணணும் எதுக்கு மாட்டுக்கு கொடுக்கறதுக்குங்கிற அது பெரிய தர்மம் இல்லையா திருமலை சொல்கிறார் யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை யாவருக்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை யாவர்க்குமாம் போது ஒரு கைப்பிடி யாவர்க்குமாம் பிறர்க்கு ஒரு இன்சுல்தானேங்கிற பெரியவா ரொம்ப சாகித்து சொல்லக்கூடிய திருமந்திரம் இது ஏன்னா பகவான் இன்னவர்னு சொல்லலை நீ சிவனை கும்பிடுறியோ விஷ்ணுவை கும்பிடறியோ யாவருக்குமாம் இறைவருக்கும் ஒரு பச்சிலை வில்வமும் பச்சிலை தான் துளசியும் பச்சிலை தான் பொதுவான தர்மமாகவே சொல்லிட்டு போயிட்டேன் யாவருக்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை நீ எந்த குலமாக இருந்தா என்ன யாராக இருந்தா என்ன உனக்கு அம்மா தானே பசு இல்லையா அதுக்கு ஒரு ஒரு கைப்பிடி ஒரு புல்லோ அகத்திக்கரியோ அவசியம் கொடுக்கணுமா ஒரு ஒரு சனாதனையும் அதுக்கு கடமைப்பட்டுருக்காங்கிறா பெரியவா பண்ணி ஆகணுங்கிற அடுத்தது என்ன யாவருக்குமா முன்னும் போது ஒரு கைப்பிடி அண்ணன் எல்லாராலையும் பண்ண முடியுமா நம்ம பாட்டை பார்த்துக்கவே நம்மளால் முடியலன்னு நினைக்கிற மூலியம் சமைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பிடி அரிசி எடுத்து ஒரு பானையில் போட்டுவிடும் பக்கத்தில் பாடசாலையாக இருந்தால் சேர்ந்த ஒன்றை கொண்டு போய் கொடு இல்லை பக்கத்தில் இருக்கிற கோவிலில் கொண்டு போய் கொடுங்கிற பெரியவா அங்கே சுவாமிக்கு அதை அன்னமாக்கி நிவேதனம் பண்ணிட்டு ஏழைகளுக்கெல்லாம் கொடுப்பான் எத்தனையோ பேருக்கு அது போய் சேர்ந்தாலும் உன்னோட ஒரு படி அரிசியும் அதில் இருக்கும் இல்லையோ அதனால் இது ரொம்ப பெரிய தர்மம்னு சொல்லி பிரிவா படி அரிசி திட்டமெல்லாம் இதிலிருந்து உண்டாக்கினான் அடுத்தது ரொம்ப சிரமமில்லாத இல்லாத தர்மங்கிறா என்ன என்ன இல்வன் துளசி போடுறதுக்கு கூட அது மெனக்கணனம் பசுவுக்கு ஒரு வாயூரை கொடுக்கறது கூட சிரமப்படணுன்னு நீ நினப்பேன் அன்னதானத்தை கூட அரிசி எடுத்து வைக்கணுமே நினப்பேன் இது கூட சுலபம் என்ன யாவருக்குமா பிறருக்கு ஒரு இன்சோல் தானே ஹிதமாக பேசேன் இல்லையா ஞானந்த சுவாமி தியான ஸ்லோகத்தில் மதுரா பாஷணம்னு இருக்கு இனிமையாக பேசேன் அதில் ஒன்றும் சிரமம் இல்லையே இனிய உழவாக இல்லாத கூறல் கனியிருப்பாக காய்க்க பேசும்போது அளவாக பேசுறது அந்த பேசுகிற வார்த்தைகள் மதுரமாக இருக்கிறது ரொம்ப உயர்ந்த விஷயம் இல்லையா அப்படி இந்த சம்ரக்ஷணங்கிறதையும் இவர் பண்ணிண்டு இல்லாமல் இருந்து கொண்டு ஏகப்பட்ட தொழிலும் கண்ணுக்குட்டியுமா இருக்கிறதுக்கு ஒரு தொழுவா பசுமாடா இருக்கிறதுக்கு ஒரு தொழுவம் எருதுகளுக்கு தனியா அப்புறம் என்ன கரவை நின்று போன மாடுகளுக்கும் தனியா விட்டுட முடியுமா பால் கொடுக்காட்டால் கூட அதை தர சாணமும் கோமூத்திரமுமே போரும் அதுக்கான செலவு நமக்கு கொடுத்துடும் அதனால் அப்பேற்பட்ட ஔஷதம் சிவன் சார் சொல்கிறார் வீடு வாசலெல்லாம் பசுஞ்சாணம் எழுகின்ற இந்த காலத்தில் ஜனங்களுக்கு வியாதி வந்ததில்லைங்கிற அதில் பட்ட காற்று மேலே பட்டால் போதுமா அந்த பசுஞ்சாணத்தை அடுப்பெறிக்கும் போது பயன்படுத்தி அந்த காற்று மேலே பட்டா போதுமா அப்பேற்பட்ட ஒரு கிருமி நாசினி ஜனங்கள் ஆரோக்கியமாக இருந்ததுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் பசுங்கிற அதே அந்த செல்வமாக பேணி வளர்த்து கொண்டிருந்தார் இன்னும் என்ன முக்கியம்னா பூவினு கருங்கலம் பொங்கு தாமரி ஆவினு கருங்கலம் அரணாடுதல் அப்பர் சுவாமிகள் சொல்றார் புஷ்பங்கள்லேயே தாமரைக்கு ஒரு தனியும் மரியாதை உண்டு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் அது மலர்ந்த தாமரை பொழுது பரமேஸ்வரனுடைய திருவடி ஞாபகம் வரும் திருமுகம் ஞாபகம் வரும் இல்லையா பத்மாடவி சமஸ்தான் அம்பாளுக்கே நாமம் உண்டு அதனால் தாமரை தெய்வீகமான கருத்தினாலையும் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய குண்டலனி சக்கரங்கள் விழிக்கும் போது அது தாமரை வடிவத்திலேயே இருக்குதுன்னு யோகிகள் சொல்கிறதுனாலையும் தாமரைக்கு ஒரு மரியாதை உண்டு புஷ்பங்களே சேட்டமானது தாமரை அப்புறம் என்ன அரணைதல் பசுமாடு பசும் பால் கொடுக்கறது பசும் தயிர் கொடுக்கறது பசும் நெய் நமக்கு கிடைக்கிறது அதுக்கப்புறம் என்ன பசுஞ்சாணம் கோமுத்திரம் இந்த அஞ்சு சேர்ந்தது பஞ்சகவியம் இல்லையா இது பரமேஸ்வரனோட அபிஷேகத்துக்கு ரொம்ப உயர்ந்தது உகந்தது அப்போ அது கொடுக்கறதுனாலயே பசுமாட்டுடைய ஜென்மாவோட முக்கியத்துவம் அப்பர் சுவாமிகள் சொல்கிற பஞ்சகவியம் கொடுக்கறதுனால எஜ்ய சம்ரக்ஷணத்துக்கு என்னென்ன வேணுமோ யஞ்யம் பண்றதுக்கு அவ்வளவும் அது கொடுக்கறது பசுமாடு இல்லைன்னா எஜ்யங்கள் பண்ண முடியாது பசுமாடு இல்ல சுவாமி அபிஷேகத்துக்கு சிரமம் பசுமாடு இல்லனா வாழ்க்கையே நடத்த முடியாதுன்னு அது எவ்வளவு இல்லையா கோவினு கருங்கலம் கோட்டமல்லது மல்லது ஒரு ராஜாவுக்கு என்ன என்ன அவனுடைய கோட்டை அவனுடைய அரண்மனை பெருமை அப்படி நாக்குக்கு என்ன பெருமை நாவினு கருங்கலம் நம சிவயவே நாக்கு படைச்ச பயன் என்ன பகவன் நாமா சொல்லலைன்னு அந்த நாக்கு என்ன பிரயோஜனம் இல்லையா அந்த கோசம்ரக்ஷணமும் இதில் வருது ஜபமும் வருது இது ரெண்டும் அவர் பண்ணிட்டு இருந்தார் ரொம்ப சிறந்த முறையில் அவரோட வாழ்க்கை ஆனந்தமாக இருக்கு இந்த கோவலர்கள்லாம் வருவா மாடு மேய்க்கிறதுக்கு கோவலர் தலைவராக அவரும் போவர் அவ்வளோதான் ஆட்கள் இருக்காங்களேன்னு பார்க்க மாட்டார் ஏன்னா இது என்னுடைய தர்மம் என் குலம் உயர்ந்த குலம் யாதவ் வம்சத்தில் பிறந்திருக்கேன் அப்படின்னு அது எடுத்துன்னு போவார் அதுக்கு எப்படி அலங்காரம் பண்ணிட்டு போகிறாருங்கிறத வர்ணிக்கிறதெல்லாம் மாடு மேகிறதுக்கு கண்ணன் போகிறத வர்ணிக்கிறாப்பிலேயே இருக்குது தலையில் அப்படி கொண்டை போட்டுண்டு கழுத்தில் மாலையோட கையில் கோலோட காலில் செருப்பு போட்டுண்டு கையில் புல்லாங்குழலோட அப்படின்லாம் வர்ணிக்கிறார் சேர்க்கிழார் அது கிருஷ்ணன் போகிறது போலவே இருக்குது புல்லாங்குழல் வாத்தியம் ரொம்ப முக்கியமாக காரணம் என்ன நல்ல புல் இருக்கிற இடத்துல நிறைய ஜலம் இருக்கிற இடமா பார்த்து தான் மேய விடுவா அதுகளை அது மேஞ்சின்னு இருக்கும்போது அப்படியே சுவாரஸ்யமாக எங்கேயாவது போயிடுச்சுன்னா காட்டுக்குள்ள இல்லையா ஒன்று ரெண்டாக இருந்தால் எண்ணி புள்ளா ஏகப்பட்ட பசுக்கள் எத்தனை பேர் இருந்தாலும் கவனிக்கிறாப்பில் இருந்தாலும் ஏமாந்து போகிறதுக்கு வழி உண்டு அப்போ அதை எப்படி போகாதேன்னு சொல்ல முடியுமா தடுக்க முடியுமா மனுஷால்லேருந்து மிருகங்கள்லேருந்து ஜட வஸ்துக்களையும் உறுக்கிற சக்தி சங்கீதத்துக்கு உண்டு இசையோட தன்மை என்னன்னா அது இசையை வைக்கக்கூடியதுங்கிறது தானே பொதுவாக இசைங்கிறதுக்கு ஆங்கிலத்தில் மியூசிக் அப்படின்னு சொல்கிறோம் சம்ஸ்கிருத்தில் சங்கீதம்னு சொல்கிறோம் ஆனால் இசையோடைய அர்த்தம் என்னவா எதிராளியை இசையை வைக்கக்கூடியது இணங்க வைக்கக்கூடியதான் சம்மதிக்க வைக்கக்கூடியது ஒரு கோபத்தாபத்தோடு இருக்கிறவன் கூட சங்கீதம் கேட்டுவிட்டான்னா அப்படியே மனசு அமைதியாகிடும் ம சொல்கிறா சங்கீதத்தோடைய லட்சியமே சாந்தங்கிறா சங்கீதம் கேட்க 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 மனசு தானே அமைதியாகிடும் அதனால தானே இதுக்கு பிராதானியம் கொடுத்தா பெரியவா சொல்கிறா சாஸ்திரங்கள் இது இது பண்ணணும்னு போட்டிருக்கு அதனால் அந்த சாஸ்திரங்கள்லாம் நமக்கு தேவை வாழ்க்கை நடத்துறதுக்கு அர்த்த சாஸ்திரம்ங்கிற பணம் த எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிற விஷயங்கள்லாம் கூட நமக்கு தேவை வேதத்தில் உபவேதமாக இருக்கக்கூடிய தனுர்வேதம் கூட நம்மளை காப்பாற்றிக்க நமக்கு தேவை அது மாதிரி காந்தர்வ வேதமும் தேவைங்கிறா எதுக்கு அது சாப்பாடு ஒன்றும் போட போகிறது இல்லை அது ஒன்றும் காசு கொடுக்க பாடுற பாடுறவாளுக்கு வேணால் கிடைக்கலாம் வாத்தியம் வாசிக்கிறவாளுக்கு கிடைக்கலாம் கேட்குறவாள் கிடைக்குமானா அவள் பணங்காசு விட உயர்ந்ததாக ஒரு விஷயம் கிடைக்கும் எது அமைதிங்கிறது கிடைக்கும் மனசாந்தி வேணும் இல்லையா கொந்தளிக்கிற மனசு அடக்கிற சக்தி சங்கீதத்துக்கு உண்டுங்கிறதுனாலே தெரியாத குழந்தையும் தாலாட்டு பாட்டு கேட்டால் அப்படியே அமைதி ஆகிடும் விஷமுள்ள பாம்பும் அகுடி கேட்டால் அடங்கி போய்டுமுன்னு உண்டு இல்லையா கடினமான ஹிருதயத்தை உருக வைக்கக்கூடிய தன்மை உண்டு ராவணன் வந்து வீணை வாசித்து காம்போதி ராகத்தை வாசித்து கைலாச பருவதத்தையே உருக்கிவிட்டான்னு உண்டு இல்லையா சரித்திரம் அவ்வளவு சக்தி அந்த சங்கீதத்துக்கு உண்டு அது ஏன்னா சுவாமியிட்டேந்தே தானே வந்தது நாத தனுமனிசமில் பார்த்தோம் இல்லையா நம்ம தேகராஜ சுவாமியோட கீர்த்தனையே சுந்தரமூர்த்தி சுவாமியோட சரித்திரத்தை பரிவாசன்னதை நான் சொன்னேன் அதில் சுவாமியோட அஞ்சு முகங்கள்லேருந்து இந்த ஸ்வரங்கள் வந்தது அப்படின்னு பார்க்குறோம் சுவாமி இசை வந்ததுனால ஏழுசியா இசை அவரையே சொல்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அந்த சங்கீத வடிவமே ஆன ஈஸ்வரன் சாம வேத ஸ்வரூபமே ஆன ஈஸ்வரன் அப்போ அவருடைய பிரீதிக்கு ரொம்ப உகந்தது எதுன்னா அந்த சங்கீதம் அதில் வெறும் இசையாக மட்டும் இல்லாமல் பகவானோட கீர்த்தியை புகழ இருந்தால் இருந்தா இல்லாமல் சங்கீர்த்தனமாக விடும் அதுதான் பஜனைன்னு சொல்கிறோம் இல்லையா குணபஜனை நாமபஜனைங்கிறோம் அப்படின்னா என்ன வித்தியாசம்னா ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் இது வந்து நாம கீர்த்தனை சிவாய பரமேஸ்வராய சசிசேகராய நம ஓம் பவாய குண ய சிவ தாண்டவாய நமோம் இது குணகீர்த்தனம் பகவானோட மகிமைகளை சொல்லக்கூடியது பகவானுடைய நாமத்தை சொல்லக்கூடியது அப்படி எத்தனையோ விதங்கள் இருக்குது நாமசங்கீர்த்தனத்தில் இவர் என்ன பண்ணினார் அப்படின்னு கேட்டால் பஞ்சாட்சரத்தையே விதவிதமாக வாசிக்கிறதுங்கிறத ஒரு தபசா இருக்கார் பரமேஸ்வருடைய திருநாமம் இவ்வளோ உயர்ந்தது அது எப்படி சொல்லணும்னு ஞானசம்பந்த மூர்த்திகள் சரித்திரத்தில் நம்ம பார்க்க போகிறோம் ஆனால் அந்த பாட்டை இப்ப பார்க்குறோம் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் ஒதுவார்த்தம்மை நன்னெறிக்கு உய்ப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நம சாதாரணமாக சொன்னாலே பலன் உண்டு பிரிவா சொல்கிறா அது என்னப்பா அது சிவப்பு புஷ்பம் அப்படின்னு அந்த சிவப்புன்னு சொன்னால் அந்த சீவா வந்து அவனுக்கு புண்ணியம் உண்டான் தாட்சாணி சொல்கிறாளாம் அப்பா தெரிஞ்சு சொல்லணும்னு இல்லைப்பா எங்கள் ஆத்துக்காரியின் பிராணநாத்தனுடைய நாம மகிமை என்ன தெரியுமா எத்வை அக்ஷரம் நாம கிரே ரித்தம் ருணம் சகிருது பிரசங்காத்த சும்மா அப்படி பேச்சு வாக்கலை சொன்னா கூட அகம் ஆசுஹந்தி தத் உடனே சமஸ்த பாபங்கள் பேடும் பவித்திர கீர்த்திம் அப்பேர்ப்பட்ட கீர்த்தி உள்ளது தம் அலங்கிய சாசனம் அது மீற முடியாது யாராலையும் அப்பேற்பட்ட சுவாமியின் சுவாமி அவர் போய் பகைக்கிறீர்களே பவானஹோ துவேஷ்டி சிவம் தரஹா அப்படிங்கிறார் சிவம்னா மங்களம் அந்த சிவம் வேணாங்கிறவன் அமங்கலமாக தானே இருப்பான் இப்படி பண்ணலாமான்னு தாட்சியாணி சொல்கிறா இல்லையா அப்படி வாக்கில் சொன்னா கூட சிவான்னு சொன்னா கூட பஞ்சாட்சரம் முழுக்க சொல்லணும்னு இல்லை அஞ்சுக்கு ரெண்டு பழுது இல்லைன்னு நமசிவாயான்னு சொல்லலை சிவான்னு சொன்னாலும் பலன் உண்டு அப்படின்னா அதை உணர்ந்து ஒருத்தர் சொன்னால் என்ன ஆகும் அதான் அந்த சரித்திரம் காதலாகி கசிந்து பரமேஸ்வரன் மேலே அளவில்லாத ஒரு அன்பு அப்படியே சிவானுனே மனசு உருகி போயிடும் அந்த அன்புல கண்ணில் அப்படியே ஜலம் வரும் அந்த தன்மயமான நிலையில் அவர் புல்லாங்குழல் வாசிப்பாருங்கிறார் அப்போ அந்த பசுமாடு எங்கேயும் போகாது அங்கங்கே அப்படியே நின்றுருக்கும் வாயால் அந்த பக்கம் புல் மேஞ்சுன்றிருக்கும் அந்த பக்கம் காது அப்படியே விடைச்சு நின்றுருக்கும் அது போகாதுன்னு சொல்ல வேண்டாம் அதுவே அந்த இடத்த விட்டு நகராது பக்கத்துலேயே புல் மேயும் தள்ளி போனால் அந்த சங்கீதம் கேட்காதே அப்படி ஒதுவா தம்மை நன்னெறிக்கு சதுர்வேத சாரம் என்னன்னு சொல்றா ருக்வேதம் எஜுர்வேதம் சாமவேதம் அத்தர்வ வேதம்னு நாலு பெரிவா சொல்ற அத்தர்வ வேதம் பெரும்பாலும் மந்திர சாஸ்திரங்கள் வைத்தியம் அறிவியல் பூர்வமானது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அதுதான் அதில் அதிகமாக இருக்குது அதனால் ருகு யஜுர் சாமம் மூணு தான் சொல்லுவாள் அதுக்கு திரையினே பேர் வேதத்துக்கு அதில் சுக்ர யஜுர்வேதம் கிருஷ்ண யஜுர்வேதம்னு ரெண்டா இருக்கு யஜுர்வேதத்துலயே அதில் மத்தியம பாகத்தில் கிருஷ்ண யஜுர்வேதத்தில் தைத்திரியத்தில் அதில் மத்தியம பாகத்தில் பஞ்சாட்சரம் அதில் மத்தியம பாகத்தில் சிவாங்கிற ரெண்டு எழுத்து ரத்தனம் போல இருக்குங்கிற அறிவன் ஒரு உயர்ந்த அர்த்தனத்தை எப்படி உள்ளுக்குள்ள உள்ளுக்குள்ள வைப்பாளோ வேதத்தோட நடுவில் இருக்கக்கூடியது அந்த பஞ்சாட்சரம் அதுல துவயாங்கிறது சிவாங்கிறது அந்த பஞ்சாட்சரத்தை அப்படியே பாவிச்சு பாவிச்சு புல்லாங்குழல்ல விதவிதமான ராகத்துல வாசிப்பாராம் ஒரு சமயம் கண்ணன் பிருந்தாவனத்தில் புல்லாங்குழல் வாசிட்டு இருக்கானா குழல் ஊசை குழலோசை ஊசை செய்கின்றான் கோவிந்தன் வனம் தன்னில் அப்படி ஜம்முன்னு கிருஷ்ணன் வாசிக்கும்போது என்ன வாசிக்கிறான் என்ன பாட்டுன்னா இவர் பஞ்சாட்சன் வாசிக்கிறார் அவனுக்கு ரெண்டு தான் துவயம் ராதே 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 அப்படி வாசின்னு இருக்கானா அத்தனை தேவருன்னு ஆகாசத்திலேருந்து பார்க்குறான் அப்படி மனோகரமாக இருக்கே இந்த வாசிப்பு இது என்ன ராகம்னு தெரியலையே ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கிறாளாம் யாராலையும் கண்டுபிடிக்க முடியல சரஸ்வதிக்கிட்ட போனா அம்மா நீ சங்கீதத்துக்கு தலைவி இல்லையா நீ சொல்லு இது என்ன ராகம்னு எனக்கே தெரியல யார்கிட்டேருந்து சத்த உண்டாச்சோ அவரை போய் கேட்போம் பரமேஸ்வரனை போய் கேட்குறத அவர் இருக்கார் இவெல்லாம் வந்து அவரை டிஸ்டர்ப் பண்ணிட்டா தேவையில்லாமே அவர் சொல்கிற நீங்களாம் ஏன் ராகத்தை பார்க்குறேள் அனுராகத்தை நான் அதை தான் பார்க்குறேன் அப்படின்னாரன் ராதை மேலே இருக்கிற அனுராகத்தில் கண்ணன் வாசிக்கிறான் தன் மேலே பக்தியோடு இருக்கிற ஜீவன் மேலே பகவானுக்கு இருக்கிற அன்பு இல்லையா அதான் வெளிப்படுறது அந்த அனுராகங்கிறது பிரேமே இல்லையா அது ராகத்தை காட்டிலும் சிறந்ததுங்கிறதுனால அந்த அனுராகத்தோடு இவர் வாசிக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுறது செக்குடார் பெருமான் சொல்றார் ஒப்பில் பெருங்குடி நீடிய தன்மையில் ஓவாமே தப்பில் வளங்கள் பெருக்கி அறம் புரிசால் போடும் செப்ப உயர்ந்த சிறப்பின் மலிந்தது சீர்மேவும் அப்பதி மன்னிய ஆய் குலத்தவர் ஆனாயர் ஆயர் குலத்தை விளங்கிட வந்து உதயம் செய்தார் யாதவ வம்சம் விளங்கும்படியான ஒரு அவதாரம் அவர் அவதாரம்னு சொல்கிறார் அவர் அவருத்தும் ஊரடைய சன்னதி போய் பார்க்கும்போது எல்லா கோவில்கள்லேயும் நடுவில் ஒரு திருமேனி கிருஷ்ண பரமாத்மா போல காலை வளர்ச்சின்னு கழுத்த வளர்ச்சின்னு வேணுவானம் பண்றாப்புல இருக்கும் அவர் தான் நான் தூய சுடர் திருநீர் விரும்பு தொழும்புள்ளார் திருநீற்றில் திருநீற்றுல அப்பேற்பட்ட ஒரு அன்பு உள்ளவர் யார் நெத்தியில் விபூதியை பார்த்தாலும் அவளுக்கு வணக்கம் செலுத்துவர் தன் நெத்தியில் விபூதி இட்டுக்காமல் இருக்கவே மாட்டார் அந்த சிவ கோலத்தில் அவ்வளவு மரியாதை உள்ளவர் அப்புறம் என்னென்னா வாயின் மெய்யின் வழுத்து மனத்தின் வினைப்பாலிற் பேயுடனாடு பிரானடி அல்லாது பேணாதா பரமேஸ்வனுடைய திருவடிகளை நினைக்கிறதை தவிர மனசில் வேறு எண்ணம் இல்லாமல் இருக்கிறவர் வாக்கில் வேண்டாத வார்த்தைகள் பேசாமல் இருக்கிறவர் பேசினா அது பகவன் நாமாவாக இருக்கும் மௌனமாக இருப்பார் வேணுங்கிற ஒன்று ரெண்டு வார்த்தைகள் பேசுவார் ஜபம் பண்ணி கொண்டே இருப்பார் வேணுகானம் பண்ணிகிட்டே இருப்பார் அப்படின்னா அவரே ஒரு ஞானியாக தான் யோகியா தான் இருந்திருக்காருங்கிறது தெரியறது ஆவின் நிறை குலம் அப்படி பல்க அழித்தென்றும் கோவலர் ஏவல் புரிந்திட நிறைய கோவலர்கள் ஏவல் புரிந்திட ஆயர் குலம் பேணும் காவலர் தம் பெருமானடி அன்புரு காணத்தின் மேவு துளை கருவி குழல் வாசனை மேற்கொண்ட அந்த வேணுகானம் அப்படி பண்ணுவார் பெரிவா சொல்கிறா அந்த மூங்கில்னால் பண்ணப்பட்ட துளைகளோடு கூடின அந்த புல்லாங்குழலில் தன்னுடைய சுவாசத்தை செலுத்தி விரல்களால் அப்படியே தடவி தடவி சுவாசத்தை புரட்டுறதுங்கிறா பெரியவா காந்தர் வேதம்ன்ற ஒரு சாப்டர் இருக்குது தெய்வத்தின் குரலில் பெரியவா சொல்கிறா அவள் என்ன பெருசாக பரட்டி விட்டானான்னு கேட்குறாளே பரட்டுறதான் சங்கீதம் அப்படிங்கிறார் இந்த வாத்தியத்தில் மாம்சவாத்தியத்தில் விட்டால் அது வாய்ப்பாட்டு வாத்தியங்கள் அந்த பெரட்டலை பெரட்டினா அந்தந்த வாத்தியத்துக்கான சங்கீதமாக அது போகிறது இந்த காந்தர்வ வேதம்ங்கிறது எப்போ ஏற்பட்டதுன்னா ஜனரஞ்சகமாக ஜனங்களை ஆகர்ஷணம் பண்ணக்கூடியது யாக்யவல்க மகரிஷி சொல்கிறாராம் வேதத்தேனம் பண்ணியோ யக்ஞியகங்கள் பண்ணியோ யோகம் பண்ணியோ தபஸ் பண்ணியோ எந்த பிரம்மானுபவத்தினையும் அடையணுமோ அதே சங்கீதத்தினால் குறிப்பாக வீணாவாதனத்தினாலும் அடையலாம்னு சொல்கிறார்னு பிரிவாக சொல்கிறார் தெய்வத்தின் குரலில் அப்படி அபியாசத்தோடு அவர் வாசிக்கிறாருன்னா அந்த ராகத்தோட லட்சணத்தில் தன்னை மறந்தவர் வாசிக்கும்போது தன்னையே அந்த சங்கீதத்தில் கரைச்சு நடுறாருங்கிறார் அவர் அத்தனை பிரயத்தனப்பட்டுருக்காரு அதுக்கு அப்படின்னா கேட்குறவர்களுக்கு என்ன பிரயத்தனம் ஒன்றுமே இல்லை காதை கொடுத்து கேட்குறவனுக்கு அந்த அனுபவம் கிடைக்கிறதுங்கிறார் எவ்வளோ பெரிய விஷயம் அது அப்பேற்பட்ட ஜனரஞ்சகமான இந்த காந்தர்வ வேதங்கிறது அது பகவான்கிட்ட மனசை செலுத்துறதுக்கு பயன்படக்கூடிய சாதனமாக இருக்குது அப்படி இல்லாமல் வெறும் கலையாகவே அதை பாவிக்கிற பட்சத்துக்கு அந்த நேரத்துக்கு சுகமாக இருக்கும் அப்புறம் திருப்பியும் மனசு பழையபடி கீழே இறங்கிடும் இல்லையா மலினமாக போயிடும் அப்படி போகாதபடிக்கு வெறும் மோகவசப்பட்டதாக மனசு இல்லாதபடிக்கு தெய்வீகமாக ஆக்கிறதுக்கான சக்தி அதுக்கு இருந்தாலும் அதுக்கு உறுதுணையாக அனுஷ்டானங்கள் ஜபங்கள்லாம் பண்ணி பக்தியோடு சேர்ந்ததாக சங்கீத ஞானமும் பக்தி வினாங்கிற இல்லையா தியாகராஜ சுவாமிகள் பக்தியோட கலந்த சங்கீதமா இல்லைன்னா சன்மார்க்கத்துக்கு வழி இல்லையே அப்படி நாம ஜபத்தோட கூடின அந்த சங்கீதம்ங்கிறது ரொம்ப உயர்ந்தது இல்லையா எடுத்த குழற் எம்பிரான் எழுத்தஞ்சும் தொடுத்த முறை எழிசையின் கருதி பெற வாசித்து தடுத்த சராசரங்கள் எல்லாம் கருணை அடுத்த இசை அமுதளித்து செல்கின்றார் அப்படி ஒரு உக்காண்டு அப்படி வாசிச்சுட்டார் அப்படின்னா இந்த ஊது குழல் வழியாக பகவானுக்கு தூது அனுப்புறது மாதிரி இருக்குமா புல்லாங்குழல் வழியாக என் அப்பனே என்னை ஏற்றுக்கோப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குமா அசையிற அசையா பொருட்கள் எல்லாம் தன் வேலையை மறந்து கவனிக்கிற அளவுக்கு அந்த குழல் ஓசை இருக்கும்னு சொல்கிறாள் கிருஷ்ணன் வேணுகானம் பண்ணுறத கோபிகைகள்லாம் பார்த்துட்டு ஏ புல்லாங்குழலே நீ ரொம்ப எளிமையாக மூங்கில் காட்டில் கிடைக்கிறவன் தானே நீ கொஞ்சம் தயவு பண்ணி கண்ணனோட உதட்டில் இருக்கே அவன் காது வரல இப்படி வருதே எங்களை பற்றி கொஞ்சம் சொல்லப்படாதா அப்படின்னு புல்லாங்குழலில் தூதனுப்புறதாக ஸ்லோகம் ஒன்று இருக்கு அயி முரளி முகுந்த ஸ்மேர முக்குந்தே துவம் பிரணம்யாத்யாச்சே முரளி நமஸ்காரம் அன்றேன் கிருஷ்ணனுடைய ஆனந்தமான திருமுக மண்டலத்தில் அவருடைய உதட்டலை பட்டு அதிலேருந்து வரக்கூடிய அந்த சுவாசத்தை கொண்டு அந்த தேனை அனுபவிக்கிறியே உன்னை வணங்கி உன்னை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அதர மணி சமீபம் பிராப்தவத்யாம்பவத்யா அந்த செவ்விதழ்கிட்ட ஒட்டின் உன் பாக்யம் இப்பேற்பட்ட பாக்யம் கதைய ரகசீ கருணே மத்தாம் நந்த எங்களோட நிலைமையை கண்ணங்கிட்ட சொல்லக்கூடாதா அப்படிங்கிறானா அப்படி இவர் புல்லாங்குழல் மூலமாக தூதனுப்புறது போல இருக்கான் அங்க அப்படி ஒரு ஒரு நாளும் வாசிக்கக்கூடியவர்னு சொல்றது வாசிக்கும் பொழுது பகவானிடத்துல பூரணமாக மனசை ஒப்படைச்சு பசு பாலனத்துக்கு பராமரிப்புக்கு தான் வாசிக்கிறோம் அப்படிங்கிற எண்ணம் கடந்து விடுறது தான் ஆனாயன்கிறது மறந்து விடுறது இத்தனை பசுக்கள் எனக்கு இருக்குங்கிற பிரஜையும் இல்லை சரீர உணர்வு எல்லாம் கடந்த அந்த ஆனந்த நிலையில் இருந்து கொண்டு மனசில் ஒன்றே ஒன்று இருக்கு என்ன பகவானுடைய திருநாமம் மட்டும் அப்படி இருந்து விடுத்தா அவளுக்கு கெடுதல் வருமா நம்பிக்கவர் ஐயா உம்மை நம்பி கெட்டவர் எவர் ஐயா திருமயிலை திருமயிலையிறவனை நம்பி கெட்டவர் எவர் ஐயா அம்புலி கங்கையணிந்த ஜடாதர் அன்பர் மனம் சம்பு கபாலியை பரமேஸ்வரனை மனசில் நினைத்துண்டு அவரே கத்தின்னு யார் நம்புறாளோ அவளுக்கு கெடுதல் வர முடியுமா ஆனால் எல்லாருக்கும் அந்த நம்பிக்கை வந்துவிடுமா வராது தன்னுடைய பலத்தில் தன் அறிவில் தனக்கு இருக்கிற பணத்தில் தன் பதவியில் சுற்றி இருக்கிற மனுஷால்கிட்ட இருக்கிற நம்பிக்கை இத்தனைக்கு ஆதாரமாக இருக்கிற தெய்வத்துக்கிட்ட வராதுங்கிற இதெல்லாம் கைவிடுற அன்னைக்கு தோணும் அன்னைக்கு இத்தனை நாளாக பண்ணிட்டு இருந்த பாப வினைகள் தான் உன் வாயில் வருமே தவிர பகவான் அம்மா வருமோ ஒன்றுமே பயன் இல்லை என்று உணர்ந்த பின்பவர் உண்டென்பார் எல்லாம் கைவிட்டு அன்னைக்கு நான் இல்லை இல்லைன்னு சொல்லிகிட்டு இருந்தேனே எல்லாம் இல்லாமல் போயிடுத்து அவன் ஒத்தந்தானே இருக்கான்னு தோணுமா ஒவ்வொரு மனிதனும் ஒரு நாள் நிலை வதுருதி இதை மறந்தார் எவன் தெய்வத்தை மறுக்கிறானோ கடைசி நிமிஷம் படுக்கையில உட்காந்து புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடி என் மனத்தை வழுவாதிருக்க வரந்தர வேண்டும் இந்த வையகத்தேன்னு அழுது பாடுற மாதிரி ஆயிடும் மறுக்கிறவனுக்கு ஒரு நாள் வரும் நினைக்கிறதுக்கு அன்று செயல மரும்பொழுது சிவன் பெயனாவில் வராதே அன்னைக்கு வராதே பாபமே பண்ணுவோ படிக்காம இருக்கிற பையன் ஆனுவல் எக்ஸாம்ல போய் எங்கேருந்து எழுதுவான் வராது ஆதலினால் மனமே இன்றே சிவன் நாமம் சொல்லி பழகு பழகு அன்புடன் மனமே இன்றே சிவன் நாமம் சொல்லி பழகு பழகு சொல்லி சொல்லி பழக்கப்படுத்தி கடைசி நேரம் வராது அது அபியாசம் இருக்கணும் எந்த ஒரு கலையரையும் பயிற்சி வேணுமேன்னா இது எப்போ ஏற்பட்ட கலை சாகா கலை இல்லையோ இதுக்கான பயிற்சி என்ன நாம சொல்லுண்டே இருக்கணும் அப்படி சொல்லிண்டே இருப்பார் அந்த தினத்தில் என்னைக்கு அவருக்கு பரமனுகிரகம் கிடைச்சிதான் அந்த தினத்தை சொல்கிறார் அன்னைக்கு கிளம்புறார் சேவடியில் தொடுதோலும் செங்கையில் வெண்கோலும் மேவும் இசை வேங்குழலும் மிக விளங்க வினை செய்யும் காலை செருப்பு போட்டு கையில் கம்பு அடுத்து புல்லாங்குழல் எடுத்துண்டு ஜம்மன் தலை அப்படி கொண்ட போட்டு வாரிண்டு கழுத்தல மாலையோடு அப்படி கிளம்புற நிறுத்தி நிறைய விபூதியோட சுத்தி ஆட்கள் வரா காவல் புரிவல்லாயர் கன்றுடை ஆண் நிறை சூழ பூவல்தார் கோவலனா நிறை காக்கப்புறம் போந்தார் கிளம்பி போகிற கிராமத்துலேருந்து தாண்டி வயல் வெளிகளுக்கு போகணுமில்லையா போகிற இடத்துல அன்னைக்கு ரொம்ப குளுமையான ஒரு சூழ்நிலை காலங்கார்த்தால் போயிடுவா எப்பவுமே மாடு மேய்க்கிறது ரொம்ப வெயில் வராது இல்லை போயிட்டு திருப்பி வரணும் இல்லையா அதனால கார்த்தால் தான் கிளம்புவா ஜிலு ஜிலு ஜில்ன்னு இருக்குது லேசான வெளிச்சம் இருக்குது காற்று தென்றல் இனிமையாக இருக்குது அப்புறம் என்னென்னா அங்கங்கே மயில்கள்லாம் தோகை ஆனது ஆகாசத்தில் நீருண்டு மேகங்கள் இருக்கிறதுனால அப்புறம் புஷ்பத்தில் இருக்கிற தேனை பருகிறதுக்கு வண்டுகள்லாம் ரீங்காரம் பண்ணி பாடுறது முல்லை அரும்புகள்லாம் ஒட்டு விட்டுருக்கு அந்த காடுகளில் ரொம்ப அழகான ஒரு சூழ்நிலை அதில் அப்படியே கிளம்பி திடீர்னு திடீர் இடத்துல அப்படியே நின்றுட்டார் என்ன அப்படின்னா எல்லோரும் என்ன எஜமா நின்றுட்டார் என்னன்னு பார்க்குறா பெரிய மரம் சுவாமி பக்தாளுக்கு எதை பார்த்தாலும் சுவாமி ஞாபகம் வருமா ஆஹா இதை பறித்து சுவாமிக்கு போட்டா எவ்வளோ நன்னா இருக்கும் அப்படின்னு தோணுமா ராமகிருஷ்ண பரமஸ்வரருடைய தகப்பனார் க்ருதுராம் சாட்டர்ஜி தன்னுடைய ஊர்லேருந்து கிளம்பி மருமான் ஊருக்கு போறார் நடந்து அந்த தான் போக்குவரத்து வசதி கிடையாது நடந்து தான் போவாள் சர்வசாதாரணமாக முப்பது மைல் நாற்பது மைல் நடப்பாள் அப்படி நடந்து மருமானோட கிராமத்துக்கிட்டக்க வரப்போகிறார் திடீர்னு பார்த்தா ஒரு அருமையான வில்வம் வரும் அப்படியே பசுந்தளிர்களை அப்படியே வில்வம் ஆஹா நம்ம வீட்டில் இருக்கிற பரமேஸ்வரனுக்கு இதில் பூஜை பண்ணால் எவ்வளோ நல்லா இருக்கும்னு தோன்றது அப்படி பார்த்தார் ஒரு பக்கத்தில் இருக்கிற கிராமத்தில் கூடை கிடச்சிது ஒரு கூடை வாங்கிட்டார் வாரத்தில் ஏறி வில்வம் எல்லாம் பறித்தார் திருப்பி கிளம்பி திரும்ப வந்துட்டார் அப்புறம் பூஜை பண்ணுன்னு நினைக்கப்படாது இப்போ பார்த்தா உடனே சாமிக்கு போட்டுருன்னுவான் திருப்பி ஸ்நானம் பண்ணி சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு அந்த நிறைவாடு திருப்பி கிளம்பி மரும நாற்றுக்கு வந்தாராம் பரமம்சர் சொல்கிறார் எங்கள் அப்பா அப்படி பூஜை பண்ணினே ஆரம்பிச்சுக்கிறேன் எந்த வஸ்துவை பார்த்தாலும் ஆக இது பகவானுக்கு உகந்தது பகவானுக்கு உகுந்ததுன்னு தோணுமா இவருக்கு இந்த கொன்றைப்பூ பார்த்தா மின்னார் செஞ்சடை மேல் மொழி கொன்றை அணிந்தவனேன்னு பாடுறாரு அப்படி சிவபக்தியாளர் கொன்றை பூ பார்த்தாலே பரமேஸ்வரன் ஞாபகம் வரும் பெரிவா சொல்கிறார் அது பிரணவாக்காரமான புஷ்பம் அது ரொம்ப வசந்தது சுவாமிக்குங்கிறா இவருக்கு எப்படி தோணித்துன்னா இதை பறித்து சுவாமி போடணும்னு தோணலையா அந்த விரக்ஷமே பரமேஸ்வரனாக தோன்றுறாங்க அந்த கொன்றை அவர் சூடிண்டு அப்படி கம்பீரமாக நிற்கிற ஒரு பாவம் அவருக்கு அது சொல்ல முடியுமா அந்த பாவத்தை அப்படி வந்த உடனே அப்படியே புல்லாங்குழி எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சுட்டார் அப்படியே தன்னை மறந்த நிலையில எம்மருங்கு நிறை பரப்பை எடுத்த கோளுடை பொதுவர் தம் மருங்கு தொழுதனைய தன் புறவில் வரும் தலைவர் அம்மருங்கு தாழ்ந்த சினை அலர் மருங்கு மது உண்டு செம்மருந்தன் சுரும்பு சுழல் கொன்றை மருங்கு அணைந்தார் அது கிட்ட போய் நின்னுண்ட அந்த கொன்றையை விரக்ஷமாக தோணல என் அப்பன் வந்திருக்கார் என் சுவாமி வந்திருக்காருன்னு தோணி போயிடுத்து ஏன்னா உலகமெல்லாம் பகவான் தான் இருக்கான் அந்த பாவம் வருதுங்கிறது பெரிய விஷயம் சர்வாத்ம பாவம் இல்லையா அந்த நிலைக்கு வந்த உடனே எப்பவுமே எல்லாருக்கும் எல்லா அன்னைக்கு பேர்பட்ட ஒரு நிலையில வாசிக்கிறார் எப்படின்னா சென்றடைந்த ஆனாயர் செய்த விரை தாமம் என் மன்றல் துணர் தூக்கி மருங்கு தா போல ஆ என் சுவாமி என் சுவாமி நின்ற கொன்ற இணை நேர் நோக்கி நின்று உருகி ஒன்றிய சிந்தையில் அன்பை உடையவர் பால் மடை திறந்தா அன்பு மடை தரந்து கொடுத்தா பிரவாகம் பொங்குறது மிசை பொங்கும் அமுத இசை குழல் வழியா वन्भूत पडयाणि यु ॐ नम शिवाय शिवाय नमो ॐ नम शिवाय शिवाय नमो ॐ नमः शिवाय शिवाय नमो ॐ नम शिवाय சிவாய நமவோம் எழுத்தை வழுத்தி தாம் முன்பூத்தி வருமள அனுபூத்தி வந்துடுத்துவார் முன்பூத்தி வருமளவின் முறைமையே எவ்வுயிரும் என்பூடு கரைந்து உருக்கும் சமஸ்தீவராசிகளுக்கும் எலும்பு உருகிற மாதிரி வாசிக்கிறாருங்கிற அடிமச்சல் எடுத்துவாளா பாபா வேலையை நிறுத்தி விட்டா பசுமாடுகள் புல் மேயர் இருந்து ஓடி வருது இவர் கிட்டக்க அப்படியே பர்க்க இல்லாமல் இருக்கு அவ்வளவுதான் வன விலங்குகள் வந்து என்பூடு பூடு கரைந்துருக்கும் இன்னி செய்வே கருவிகளில் ஏழு விரலிட இட்ட இன்னிசை வங்கியம் எடுத்து தாழும் மலர் வரிவண்டு தாது பிடிப்பன போல மணி அதரம் வைத்து ஒரு புலி வந்துடுத்து அந்த புலி பக்கத்திலே ஒரு மான் நிற்கிறது புலி வந்துடுத்த யாருக்கும் தோணலை மாடுகள் அசையல ஒரு மயில் வந்திருக்கு அந்த மயில் ஆட்டத்தை மறந்துடுத்து அது கழுத்து மேலேயே சுத்திண்டு பாம்பு கேட்கிறது அந்தந்த ஜீவராசிகள் தன்னுடைய தன்மையை மறந்துடுத்துவ பாதாளத்துல இருந்து நாகலோகத்துல இருந்து நாகர்கள்லாம் வந்துட்டா தேவலோகத்திலேருந்து தேவர்கள்லாம் வந்துட்டா சுத்தி இருக்கிற இயற்கை தன்னுடைய செயலை மறந்துடுத்துற பிரகிருத்தியே ஒரு நிமிஷம் நின்று எடுத்து அப்படி மனசு உருகி கதறி கதறி அந்த கொன்றை விரக்ஷத்தை சுவாமியா நினைச்சுண்டு வாசிக்கிறாராம் இது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா கண்ணபிரான் பிருந்தாவனத்தில் வாசிக்கும்போது எப்படி இருந்தது அப்படிங்கிறத நிறைய பக்தர்கள் பாடியிருக்காள் அல்ல புஷ்கர கஷேத்திரத்தில் வாழ்ந்தவரும் சத்குரு ஞானானந்த பகவானுடைய சிஷ்யருமான பிரம்மானந்த மகராஜ் அவர் பாடுறார் அந்த பாட்டில் என்ன இருக்கோ பாகவதத்தில் சொல்லப்பட்ட விஷயம்தான் நிறைய பேர் பாகவத பிரவச்சனத்தில் இதெல்லாம் கேட்டிருப்போம் இதை இவர் வாசிக்கிற அந்த வாசிப்போட இணைத்து பார்க்கணும் ஆஜு ஷாம சுந்தர் பன்சியா பஜாவி ஏ சகி ஷியாமுந்தரன் இன்னைக்கு பன்சி வேணும் வாசிச்சார் தலையில் இருக்கிற மயில் பீலி அசைகிறது மோரம கூட்ட சிறாய அந்த பாட்டுக்கேத்தாப்புல கால் தாளம் போடுறது அந்த கால் இருக்கிற நூப்புறம் சப்தம் கொடுக்கறது பகுமே நூப்புற குகாய மேல காய மதுர மதுர காவே ஆஜு சகி ஷாம சுந்தர் வன்சியா பஜாவே பணிபுவனங்களில் உள்ளோர் பயில் விலங்கள் வழி அணைந்தார் மணிவரை வாழ் அறமகளிர் மருங்கு மயங்கினர் மலிந்தார் தனிவில் விஞ்சையர்கள் சரணர் கிண்ணரர் அமரர் அணி விசிம்பில் வேதி விமானங்கள் மிசையணைந்தா யமுனை அப்படியே ஆட்டத்தை நிறுத்தி விடுத்து வாங்கினார் பிரம்மானந்தர் வேகமாக அப்படி யமுன் அப்படி பிரவாகம் போகிறதே கண்ணன் வாசி இப்போ கேட்க முடியாது அப்படின்னு யமுனா நின்றுடுது ஜமுனா கோரு கத்த நீர் கிச்சு 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 கிச்சின்னு கத்தின்னு இருக்கும் பக்ஷிகள்லாம் எல்லாம் மௌனம் ஆயிடுது பக்ஷி கண மௌனதார அப்புறம் என்னன்னா பசுமாடுகள் அப்படியே வாயில வச்ச புல்ல முழுங்கவும் தெரியாம நிற்கிறது தேனு முக காசடாரு அப்படியே நழிவு விழறது புல்லு துனிமே மனலாவே யாஜு ஷாம சுந்தர வன்சியா பஜாவே நலிவாரும் மெலிவாரும் உணர்வொன்றாய் நயத்தலினால் மலிவாய் வெள்ளையிற்றவம் மயில் மீது மருண்டு விடும் சலியாத நிலையறியும் தடங்கறியும் உடன் சாரும் யானை நின்று கேட்டுருக்கு பாட்டு அது மேலே சிங்கம் உட்காண்டிருக்கு புலிவாயின் மருங்கணையும் புல்வாய புல்வாயும் சுரமகளிர் கற்பக பூஞ்சோலைகளின் மருங்கிருந்து தேவதா ஸ்திரீகள்னா கற்பக சோலை தேவலோகத்தில் இருந்துட்டு கிளிக்கு பழம் கொடுத்துட்டு இருப்பானாம் கிழியோட வந்துட்டு வளாம் கரமலரின் அமுதூட்டும் கனிவாய்வின் கிள்ளையுடன் விரவு நறுங்குழல் அசைய விமானங்கள் விரைந்தேறி பரவிய ஏழுசை அமுதம் செவிமடுத்து பருகினா பிரம்மா சுர ராஜசேஷ பிரம்மா வந்துட்டார் தேவேந்திரன் வந்துட்டார் ஆதிசேஷன் சங்கர கௌரி கணேச பிருந்தாவனத்தில் கண்ணன் வாசிக்கிறதே இவாழெலாம் வந்துட்டாளாம் அங்கே பிருந்தாவனத்தில் மற்றவாளுக்கு தெரியாமல் இந்த ரசிக்கணுங்கிறதுனால எல்லாரும் மனுஷ ரூபத்தில் தார வர்றாங்கிறார் தாரதார மனுஜவேஷ பிருந்தாவனே ஷாமு சுந்தரு இங்கே அப்படி வர வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா என்னையே நினச்சிட்டு அவன் வாசிக்கிறான் என்னுடைய பஞ்சாட்சரத்தை சொல்லி வாசிக்கிறான் வேத சாரமான என் திருநாமத்தை சொல்லி அந்த கொன்றை புஷ்பத்தையே நானாக நினைச்சுண்டு தான்கிறது மறந்து என்னோட கரைஞ்ச நிலையில வாசிக்கிறான் நான் இப்படியே போவேன்னு சாமி வரா ஆனாயர் குழலோசை கேட்டருளி அருட்கருணை தானாய திருவுள்ளம் உடைய தவ வல்லியுடன் கானாதி காரணராம் யாருகிட்டேருந்து இந்த ராகங்கள் பரட்டுதோ அவர் அப்படிங்கிறாரு ாம் கண்ணுதலார் விடை உகந்து வானாறு வந்தனைந்தார் மதினாரும் ஷடைத்தாள் ஆஹா ஆஹா அப்படி ஜட்டாபாரத்தை அசச்சிண்டு ரசிச்சுண்டு திசை முழுதும் கணநாதர் தேவர்க்கு முன்னெருங்கி மிசை மடைந்து வரும் பொழுது வேற்றொலிகள் விரவாமே ரொம்ப அழகு பரமேஸ்வரன் தனியாக வரல ஒரு ராஜா வரும்போதே புடைசூழ வருவான் அவர் மகாதேவன் இல்லையா அத்தனை கணங்களோடு வர்றார் ஆனால் அவரோட கண் ஜாடையினால யாரும் சின்ன சத்தம் கூட எழுப்பினியா இந்த சங்கீதம் கட்டு போயிடுமா வேற்றோழி விரவாமே ஒத்தொரு சத்தம் அவ்வளோ கூட்டம் வந்திருக்கு யாரும் ஒரு சின்ன சவுண்டு கூட கொடுக்கல அசைய எழுங்குழல்லாதத்து அஞ்செழுத்தால் தமை பரவும் இசை விரும்பும் கூத்தனார் அப்பாரு பூலே முனிமனிச்சாரு இந்த வேணுகானத்தோடைய அருமை எப்படி இருக்குன்னா தவம் மணின்றுக்கிறவா தவம் கலைஞ்சுடுத்து தவம் இல்லாத வாளுக்கு தபஸ் உண்டாயிடுதான் ஏன் அப்படின்னு கேட்டால் தபசுன்னா என்னன்னு தெரியாத வாழ்க்கை மனோலகம் ஏற்பட்டு தபஸ் வந்துவிடுத்து தபஸ் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு தபஸோட பலன் கிடைக்கிறதுங்கிறதுனால இனிமேல் தபஸ் பண்ண வேண்டாமா பூலே முனிவன விசார பிரம்மான கோபனார தனு சுந்தர பன்சியா பஜாவே அப்பேற்பட்ட கான அமுதத்தை வர்ஷிக்கிறார் பஞ்சாட்சரத்தோட சேர்த்து ஊன் உருகி உடல் உருகி உலகமெல்லாம் முருக உயிர்கள் எல்லாம் முருக பேர்பட்ட ஒரு கானம் இயற்கை நின்று போகிற அளவுக்கு அப்படி வாசிக்கிறத சுவாமியால் இருக்க முடியுமா நான் ஓடி வந்துவிட்டார் வந்தவர் என்ன பண்ணார் முன் நின்ற மழை விடை மேல் முதல்வனார் எப்பொழுதும் செந்நின்ற மனப்பெரியோர் திருக்குழல் வாசனை கேட்க அவர் வந்து சுவாமி வந்துட்டார் சுவாமி வந்தது கூட இவருக்கு தெரியல அவர் அப்படியே வாசன் சிவாய நமவோம் நம சிவாய சிவாய நம ஓம் நம சிவாய அப்படி வாசிண்டே இருக்கார் அவர் ஹிருதயத்தில் இருக்கிற அந்த நாத பிரம்மமாக தான் இருக்கிறத சுவாமி உணர்த்தினார் அப்பதான் கண்ணை திறந்து பார்க்கிறார் சுவாமி பார்த்த உடனே அப்படியே போயிடுது வாசி அது கேட்க தான் நான் வந்திருக்கேன் வாசிண்டு இங்கே இருக்காத வாசிண்டே எங்கூட வந்துடும் நிலைய நம்பால் அனைவாய் என அவரும் நிலை பெயர்ப்பார் ஐயர் திருமருங்கு அணைந்தார் கைலாசத்தில் வாசிக்கிறா இந்த வாசிப்பு எனக்கு அங்க கிடைக்கல நிரந்தரமா என்கிட்ட பேர்ப்பட்ட பாக்கியம் விண்ணவர்கள் மலர் மாறி மிடைந்து உலக விளங்க புஷ்ப மாறி பொழியிறார் முனிவர் குழாம் இருக்கு மொழி எடுத்தேத்த அவர் புல்லாங்குழலை நிறுத்த காத்துட்டு இருக்கார் ரிஷிகள்லாம் நிறுத்தின உடனே இனிமே சத்தம் கோச்சிக்க மாட்டார் எல்லாரும் வேத கோஷம் பண்றான் சந்தோஷத்துல சுவாமி இப்படி வந்து ஒருத்தருடைய இசையை கேட்டு மயங்கி அவர் அரிசின்னு போறாரு எண்ணிலரு முனிவர் குழாம் ருக்வேதம் இருக்கு மொழி எடுத்தேத்த குழற் இசைந்து அங்குடன் செல்ல புண்ணியனார் எழுந்தருளி பொற்பொது விடை பூக்க க பொன்னம்பலத்தில் சுவாமி எழுந்தருளிட்டார் விடையோட சொல்லி அற்புதமான சரித்திரம் சின்ன சரித்திரம் ஆனாயநாயனார் கோஷம் பண்ணினார் பரமேஸ்வரன் அன்போடு இருந்தார் பஞ்சாட்சரத்தை புல்லாங்குழலில் வாசித்தார் உள்ள முருக சங்கீர்த்தனம் பண்ணினார் பரமேஸ்வரன் அழைத்து கொண்டாருங்கிறது தான் சரித்திரம் ஆனால் அந்த இசையை பெயர்பட்டது அப்படிங்கிறத உணர்விக்கிறதாக இருக்குது அந்த அனுபவம் லெவலேஸாக நமக்கு வரணும் இல்லையா துளி என்றைக்காவது பாடுறத மனசு உருகணும் இல்லையா அவருடைய சன்னிதானத்தை கோவிலில் போனால் அவருடைய திரு முன்னாடி நிற்கும்போது இது மாதிரியான காணாமுதத்தோடு கருத்தே உருகுவார்னு அந்த நிலமை நமக்கு வரணும் இல்லையா அப்படி பிரார்த்தனை பண்ணிக்கிறதுக்காக தான் அந்த சரித்திரத்தை ஒரு அனுபவத்தோடு சொல்றதுக்கு நம்ம முயற்சி பண்ணுறோம் நம்ம அனுபவத்துக்கு எட்டாதது தான் நிஜம் இதை சொல்லி முடிச்சுட்டு இந்த சர்க்கம் முடிகிறது அப்போ ஒரு ஒரு சர்க்கம் முடிகிறதுன்னு சேர்க்கிடார் ஒரு சம்பிரதாயம் வச்சுருந்துருக்கார் என்ன சுந்தரமூர்த்தி சுவாமிகளை ஸ்துதி பண்றது என்ன இந்த பெரிய புராணத்துக்கு பாட்டுடை தலைவரே அவர் தான் அவர் தான் இந்த பெரிய புராணமே அதனால அவரை ஸ்துதி பண்றார் தீது கொள் வினைக்கு வாரோம் செஞ்சடை கூத்தர் தம்மை காது கொள் குழைகள் வீசும் கதிர் நிலவு சீப்ப மாது கொள் புலவி நீக்க மன இடை கால் செல்ல தூது கொள்பவராம் நம்மை தொழும்பு கொண்டு உரிமை கொள்வார் பரவியோடு தனக்கு இருந்த ஊடலை தீர்த்து வைக்கிறதுக்கு பரமேஸ்வரனையே கைங்கரியம் முன்னா கேட்டுண்டவர் யாரோ அந்த சிவபெருமானுடைய பரம பக்தரான நம்பி ஆரூரர் இருக்காரே அவருடைய திருவிழிகளை வணங்கி அவருக்கு நாம் அடிமையாக இருப்போம் அவர் நம்ம அடிமையாக கொள்ளத்தக்கவர் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய இந்த பிறவி பயன் அதனால் உண்டாகும் அப்படின்னு சொல்லி பூர்த்தி பண்ணுறார் இதுக்கு அடுத்த சர்க்கம் வந்து மும்மையால் உலகாண்ட சர்க்கம் அப்படின்னு மூர்த்தி நாயனார் சரித்திரத்திலேருந்து ஆரம்பிக்கிறார் அதை நம்ம நாளைக்கு பார்க்கலாம் नमः पार्वतीपतये हर हर महादेव